போன வருஷம் யார் புக்க பிரைஸ் வாங்கினாங்க தெரியுமா? ஆரம்பிச்சிட்டேன் புக்கு போறானத்தை தெரிஞ்சுக்கோ. மெர்லின் ஜேம்ஸ் ஃபார் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் செவன் கில்லிங்ஸ் இன் 2015. அவன் ஒரு ஓவியனும் கூட. அவளின் கண்களை இப்படியாக வர்ணித்து வண்ணம் தீட்ட ஆரம்பித்தான். பெரிய கயல் என அமர்த்த உன் கண் புயல் என புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் ஐம்பால் கயல் நீரின் கண் பணிவாரப் பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லோடு வருந்துமால் அருளியல் திருந்திழைத்தானே என்று அந்த கண்களை மட்டும் வரைந்து முடித்தான். அடுத்த நாள் அந்த பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்து சென்றான் கோகிலாவின் தந்தையிடம். பெண் கேட்டான், இவன் மாவீரன் என்றாலும் மதம் மொழி வேற்றுமை காரணம் கூறி பெண் தர மறுத்துவிட்டார் கோகிலாவின் தந்தை. அவனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. கோபத்துடன், உன் மகளை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அதை பார்த்து கோகிலா பயந்தாள். அடுத்த நாள் அந்த இஸ்லாமிய மன்னன் அந்நாட்டு அரசனிடம் போய் கோகிலாவை மனம் முடிக்க உதவி செய்யுமாறு கேட்டான். அவரும் பெற்றவர்கள் சம்மதமில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று சொல்லிவிட்டார். அன்று இரவு இவனால் தூங்க முடியவில்லை. அவமானம் தாங்க முடியாமல் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் தாய் தந்தையரை கொன்று கோகிலாவை சிறைப்பிடித்து சென்றான். கோகிலா செய்வதறியாது அழுதாள். அவள் விருப்பமின்றி மதம் மாற்றி திருமணம் செய்தான். கோகிலா துக்கம் தாங்காமல் கான் உயர் மருங்கில் கவலை அல்லது வானம் வேண்டாவில் ஏர் உழவர் பெருநாள் வேட்டம் கிளை என்றவாறு மனமுடைந்தாள். அன்று இரவு அவள் அறைக்கு இஸ்லாமிய மன்னன் வந்தான். கோகிலா அவனை மிகுந்த கோபத்தோடு பார்த்தாள். இந்த அழகுக்குத்தானே என் தாய் தந்தையரை கொன்றாய், இந்த அழகுதானே உன்னை இப்படி செய்ய வைத்தது என்று கோபத்தோடு ஒரு கத்தி எடுத்து அவள் முகத்தை அவளே சிதைத்து கொண்டாள். இரத்தம் வடிந்தது. அவள் முகம் கோரமாக மாறியது. மன்னனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அத்தோடு அவள் நில்லாமல், இந்த முகத்தை யாரும் இனிமேல் பார்க்கக்கூடாது, நானும் பார்க்கப் போவதில்லை, யாரும் பார்க்கக்கூடாது, நானும் பார்க்கப் போவதில்லை என்று சொல்லி
அப்படி யாராவது பார்க்க நினைத்தால் என்றபடியே கீழே குதித்து இறந்தார். சார், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கோகிலா இறந்த பின்பு அந்த மன்னன் அவளை மறக்க முடியாமல் அவன் முன்பு தீட்டிய கண்கள் ஓவியத்தில் அவளின் முகத்தையும் வரைய ஆரம்பித்தான். ஆனால் கோகிலா அவளின் முகத்தை இனி யாரும் பார்க்கக்கூடாதென்று எண்ணி இறந்ததால் அந்த ஓவியம் முடிப்பதற்கு முன்பாகவே கொடூரமாக அந்த இஸ்லாமிய மன்னன் இறந்தான். அவன் பெயர் முகமது யூசப் கான்.